ஹைட்ஸ் மகாராஜா நகர் ஹைட்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறேன், டிப்ளமா கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் சொல்லித்தரப்போகிறேன். அது வந்து கிளாத்லேருந்து எப்படி ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது வந்து பெயிண்ட், ஃபேப்ரிக் பெயிண்ட். ஃபஸ்ட்டு கிளாத்தில் செஞ்சு கட்ட போகிறீங்களா இல்லை கிளாத்தில் தான்? இல்லை கிளாத்தில் தான், டிசைன் ஷீட் தான் போயிடுவேன். ஆமாம், இதுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் எடுத்து. ஆமாம், டிசைன் வந்து எல்லோ கார்பனில் எந்த பிக்சர்னாலும் நம்ம ட்ரேஸ் எடுத்து எல்லாம் எதுனாலும் எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச எந்த பிக்சர், எந்த பிக்சர்னாலும் எடுத்துக்கலாம், ட்ரேஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட், 3D அவுட்லைனர்ஸ், ப்ரெஷஸ், அப்புறம் டிசைன். நம்ம என்ன டிசைன் செலக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கணும், ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிளாத்லயே ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஆமா, இந்த மாதிரி பேப்பர் இந்த கலர்ல நமக்கு கிடைக்கும். ஆ, எல்லோ கார்பன் மோஸ்ட்லி கிளாத்துக்குலாம் எல்லோ கார்பன் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ கார்பன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா இப்போ வந்து நான் அந்த டிசைனை வந்து கிளாத்ல வந்து ட்ரேஸ் பண்றேன். ட்ரேஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தமா ட்ரேஸ் பண்ணணும் இல்ல லைட்டா கொடுத்தா போதுமா? கொஞ்சம் அழுத்தமா தான், கொஞ்சம் அழுத்தமா கொடுக்கணும். அதே மாதிரி பிக்சருக்காக நம்ம தேட வேண்டாம், குழந்தைங்க டிராயிங் புக்கில் ஏகப்பட்ட பிக்சர் இருக்கும் அப்படிதானே? இல்லைன்னா சிலர் எந்த பிக்சருன்னு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நிறைய டிராயிங் புக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான பிக்சர்ஸ் இது மாதிரி கிடைக்கும். அந்த பிக்சர்ஸை வச்சே நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அது போக இதுக்குன்னு எம்ப்ராய்டரிக்குன்னு நிறையா புக்ஸ் இப்போ வந்துருக்கு, அதுலேயும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் ட்ரேஸ் எடுத்துட்ருக்கேன். ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் பிக்சர் வந்து இப்படி இருக்கும், அவுட்லைனர் மட்டும் இப்படி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபிகர் கிடச்சிருச்சு, நல்லா அழகாக வந்துட்டு பாருங்கள். இப்போ இது மேலே அவங்க பெயிண்ட் பண்ண போகிறாங்க. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து பெட்டல்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு கலர் போட போகிறேன், லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் போட போகிறேன். டிசைன் இந்த டிசைன் தான் இல்லை, எந்த டிசைனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிசைன் நமக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி எனி கலர்ஸ், எந்த கலர்ஸ்னாலும் பண்ணலாம். டிசைன் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் பெட்டல்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். எந்த கலர்னாலும் மல்டி கலர் கொடுக்கு, சிங்கிள் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, டபுள் ஷேட்ஸும் கொடுக்கலாம், சிங்கிள் கலரும் கொடுக்கலாம். நான் இப்போ கொடுக்குறது வந்து சிங்கிள் கலர் தான் கொடுக்குறேன். லீஃப்க்கு வந்து க்ரீன் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை மல்டி கலர் யூஸ்? மல்டி கலர் யூஸ் பண்ணலாம், க்ரீன் எல்லோ டிப் பண்ணி கூட பண்ணிக்கலாம், டபுள் எஃபெக்ட் வரும். நான் வந்து இப்போ பெட்டல்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துட்ருக்கேன், லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்ருக்கேன். பெயிண்ட் பண்ணும்போது அந்த அவுட்லைனில் லைட்டாக பட்டுருச்சுனாக்கா அதை எடுத்துடலாமா இல்லை அது அப்படியே தெரியுமா? மோஸ்ட்லி படாமல் பார்த்துக்கணும், நம்ம கேர்ஃபுல்லாக தான் அந்த ஒர்க் பண்ணும்போது பண்ணணும்.